தொகு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதில் விஜய் டிவியில் பல வருடங்களாக தொகுப்பாளராக இருந்த நிலையில் தற்போது ஏன் எந்த நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கவில்லை என்பது குறித்து பேசியிருக்கிறார் அந்த நேரத்தில் இப்போது சினிமா பக்கம் ஒதுங்கியிருக்கும் டிடி அதில் தான் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் தொகுப்பாளர்கள் என்று சொன்னதும் சிலருடைய முகம் டக்கென்று நினைவிற்கு வரும் அந்த வகையில் டிடியும் ஒருவர் இவர் இப்போது சினிமாக்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் இவருக்கு பெரிய அளவில் பிரபலம் கொடுத்தது என்றால் தொகுப்பாளர் வேலைதான் தன்னுடைய கலகலப்பான பேச்சால் ஜாலியான நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் இவருடைய திறமை தனித்துவமாக இருக்கும் பல வருடங்களாக விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக டிடி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தார் அதுவும் சின்ன வயசிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தொடங்கியிருந்தார் ஆரம்பத்தில் ஒரு சில சீரியலில் நடித்திருந்தாலும் இவர் தொகுப்பாளராகத்தான் பிரபலமாகியிருந்தார் இவ இந்த வகையில் ஜோடி நம்பர் ஒன் அன்புடன் டிடி காஃபி வித் டிடி போன்ற நிகழ்ச்சிகளை இவருக்கென்றே பார்த்து ரச பலருண்டு இந்த நிலையில் சமீப காலமாக டிடி எந்த நிகழ்ச்சியிலும் தொகுத்து வழங்கவில்லை அதற்கு காரணம் டிடியுடைய காலில் அடிபட்டிருக்கிறது என்ற செய்தியை டிடியே கூறியிருந்தார் அதனால் அவர் குணமடைந்த பிறகு மீண்டும் தொகுப்பாளராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் டிடி பேட்டி ஒன்றில் விஜய் டிவி தன்னை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார் அதோடு காலில் ஏற்பட்ட பிரச்சனையால் என்றால் நீண்ட நேரம் நிற்க முடியாது வாக்கிங் ஸ்டிக் அல்லது வீல் சேர் மூலம்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அதனாலேயே நான் அதிகமாக இப்போது வெளியே செல்வது கிடையாது பத்து ஆண்டுகளாக நிற்காமல் ஓட முடிந்தேன் என்னால் இப்போது நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை இந்த நோயை குணப்படுத்தவும் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன் அதனாலேயே நான் மன உளைச்சலுக்கு இருந்தேன் எனக்கு எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டில் சும்மா இருந்தால் பிடிக்காது நான் எவ்வளவோ அடுத்தடுத்து படித்து கொண்டிருந்தாலும் வேலை எனக்கு ரொம்பவே முக்கியம் இத்தனை ஆண்டுகளாகவே நான் வேலை செய்த விஜய் டிவியில் என்னால் இப்போது ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வளர்த்தேன்